தற்போதைய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இலங்கையில் தற்காலிக அமைச்சரவை பதவியேற்றதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில் இலங்கை அமைச்சர்களின் பதவி விலகல் கடிதத்தை ஏற்கனவே அதிபர் கோத்தபய ராஜபக்ச ஏற்றிருந்த சூழ்நிலையில் இலங்கையில் தற்காலிக அமைச்சரவை பதவியேற்றிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, விவரம் என்ன? இலங்கையில் தற்காலிக அமைச்சரவை பதவியேற்றிருப்பதாக அந்த நாட்டினுடைய அதாவது கல்வித்துறை அமைச்சர் தினேஷ் குணவர்தனே தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கார். இலங்கையில் தற்பொழுது நிலவி வரும் பொருளாதார சூழல், அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட பொதுமக்களுடைய அந்த அமைதியின்மை உள்ளிட்டவை தொடர்பாக பல்வேறு அமைச்சர்கள், முக்கிய அமைச்சர்கள் நேற்று இரவு முதல் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்து வந்தனர். அவர்களை திரும்ப பணிக்கு செல்ல வேண்டும், இந்த விவகாரத்தை விரைவில் முடிப்பதற்கான ஒரு முயற்சியில் அரசாங்கம் ஈடுபட்டு வருவதாக அதிபர் ஏற்கனவே ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்த நிலையில் தற்பொழுது புதியதாக தற்காலிக ஒரு அமைச்சரவையானது பதவியேற்றிருப்பதாக அந்நாட்டு அமைச்சர் தினேஷ் குணவர்தனா தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தற்பொழுது புதியதாக நிதியமைச்சராக அலி சப்ரியும், கல்வித்துறை அமைச்சராக தினேஷ் குணவர்தனேவும், வெளியுறவுத்துறை அமைச்சராக பேராசிரியர் ஜி எல் பீரிஷ் மற்றும் சாலை போக்குவரத்து துறை அமைச்சராக அந்நாட்டினுடைய பழைய அதாவது ஏற்கனவே இருந்த ஜான்சன் பெர்னாண்டோ ஆகிய நான்கு பேரும் பதவியேற்றுள்ளதாக தற்பொழுது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அந்நாட்டினுடைய அமைச்சர் தினேஷ் குணவர்தனே தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த சில நாட்களாக நீடித்து வரும் இந்த கடுமையான எரிபொருள் அதாவது அடிப்படை அத்தியாவசிய பொருட்களுடைய தட்டுப்பாடு உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்கள் நிலை வரும் நிலையில் நேற்று முதல் பல்வேறு இடங்களில் கடும் வன்முறை போராட்டங்களானது இலங்கையில் வெடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்துதான் பல்வேறு அமைச்சர்கள் மட்டுமல்லாமல் ஸ்ரீலங்காவினுடைய இலங்கையினுடைய சென்ட்ரல் வங்கியினுடைய தலைவரும் தன்னுடைய பொறுப்பை ராஜினாமா செய்திருந்தார் இன்று காலையில். இதனைத் தொடர்ந்துதான் தற்பொழுது இந்த புதிய ஒரு அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது அந்நாட்டு அமைச்சர் தினேஷ் குணவர்தனே வெளியிட்டுள்ளார். தற்காலிகமாக இந்த அமைச்சரவையானது தற்பொழுது ஏற்பட்டுள்ள பொருளாதார சிக்கல்கள் மற்றும் நிதி நிலைமையை சரி செய்வதற்கான ஒரு முயற்சியில் இந்த தற்காலிக அமைச்சரவை ஈடுபடும் எனவும், விரைவிலேயே இதற்கு ஒரு தீர்வு காண்பதற்கான ஒரு ஆலோசனையில் அதிபர் மற்றும் பிரதமர் ஆகியோருடன் இந்த அமைச்சரவை குழுவானது ஈடுபட்டுள்ளதாகவும் தினேஷ் குணவர்தனே தற்பொழுது தெரிவித்துள்ளார். விஷ்ணு, சுசித்ரா, இதுல அனைத்து கட்சிகளை உள்ளடக்கிய புதிய அமைச்சரவை அமைக்கப்படும், அதற்கான முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது இந்த தற்காலிக அமைச்சரவையில் அது மாதிரிதான் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? விஷ்ணு, அது போன்ற ஒரு நடவடிக்கையினுடைய முதற்கட்டமாகத்தான் இது பார்க்கப்பட்டது. ஆனா இருந்தாலும் முழுமையாக கூடுதலாக வேறு எந்தெந்த அமைச்சர்கள் பொறுப்பானது வழங்கப்பட்டுள்ளது, வெறும் நான்கு பேரினுடைய பெயர்கள் மட்டும்தான் தற்பொழுது கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்தனையால் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இது தவிர மேலும் வேறு யாருக்கு, மற்ற கட்சியை சார்ந்தவர்களுக்கு அமைச்சர் பொறுப்பானது வழங்கப்பட்டுள்ளார் என்பது தொடர்பான ஒரு தெளிவான விளக்கத்தை அந்நாட்டு அரசாங்கமானது தற்பொழுதும் வெளியிடப்படவில்லை. முழு விவரங்கள் கிடைக்கப்பட்ட பிறகுதான் எந்தெந்த கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் தற்போது அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளார்கள் என்பது தொடர்பான ஒரு தெளிவான கருத்து கிடைக்கப்படும். விஷ்ணு, இலங்கையில் தற்காலிக அமைச்சரவை பதவியேற்றிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் அது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்டோம். நன்றி சுசித்ரா உங்களுடைய தகவல்களுக்கு.